ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோ பிளே ரூம் 2. ரெண்டு நாளைக்கு முன்னே பட்ஜெட் கேமிங் லேப்டாப் செக்மெண்டான 50,000 to 70,000 இடையில இருக்கக்கூடிய லேப்டாப்ஸோட சிபியூ பற்றி சொல்லியிருந்தேன். அது கண்டினியூஸ்னா ஜிபியூ பற்றியும் அதை திங்ஸை பற்றியும் தான் இதில் பார்க்க போகிறோம். அதாவது Part-2 வீடியோவை இதை மேக் பண்ணுறேன். பை தேவி இந்த வீடியோவை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கூட அந்த வீடியோ பார்க்கலாம், கண்டினியூஸெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஓகே கைஸ், ஜிபியூ மட்டும் இல்லாமல் அதர் திங்ஸை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம நோட்டபுளாக பார்க்க போகிறோம். ஆனால் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நியூ கமரா வந்து ஒரே மாதிரியான மாடல்ல நீங்க பாத்தீங்கன்னா 2TB வர SSD மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிறது மாதிரியான ஆப்ஷனோட கொடுப்பாங்க லேப்டாப்.
ஸோ இந்த மாதிரியான லேப்டாப்பில் உங்களால் ஹார்ட் டிஸ்கே ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ சேஃபர் சைடுன்னு பார்த்தீங்கன்னா லெனோவோட கேமிங் லேப்டாப் கொஞ்சம் சேஃபர் சைடாக இருக்கும். பட் காசை பார்க்காம ஹார்ட் டிஸ்கை விடையும் எஸ்எஸ்டியை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சாலிடான பெர்ஃபார்மன்ஸை உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ் டிவைஸோட லைஃப் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விஷயம் ரேம். ரேமுங்கிறது ஒவ்வொருத்தரோட யூசேஜை பொறுத்து தான் அமையும் சொல்லலாம். ஒரு சில பேருக்கு கேமிங் மட்டும் இருந்தால் போதும், ஒரு சில பேருக்கு எடிட்டிங் ஒர்க்ஸும் ரொம்பவே முக்கியமான விஷயமாக அமையும். அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம மாற்றி பார்க்கலாம். சில பேர் லைட் வெயிட்டட் போட்டோஷாப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் கொஞ்சம் ஹெவியாக ப்ரீமியர் ப்ரோ, இன்னும் கொஞ்சம் பேர் ஆஃப்டர் எஃபெக்ட் இல்லுட்ரேஷன் மாதிரியான சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த விஷயத்துக்கு மட்டும்தான் உங்களோட சிபியு ஜிபியு ரேம்னு சொல்லிட்டு மூணு விஷயமும் முக்கியமாக அமையுது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய எல்லா லேப்டாப்லையுமே DDR4 தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. DDR5 கூட கம்பேர் பண்ணிங்கன்னா இது முந்தைய ஜென் தான். பட் கரண்டில் ப்ரைஸ் ரேஞ்சிலையும் கன்வீனியன்ஸாகவும் ஒர்க்லையும் ரொம்பவே சாலிடான ஒர்க்கும் கொடுக்கக்கூடிய ரேம் டைப்பாக இந்த DDR4 தான் இருக்குது. அதனால் எந்த லேப்டாப் வாங்கினாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் நீங்கள் எந்த வேரியன்ட் வாங்க போகிறீங்க அதுதான் முக்கியம். அதாவது 16GB வாங்க போகிறீங்களா இல்லை 8GB வாங்க போகிறீங்களான்னு தான் முக்கியம். இந்த விஷயத்தை ரொம்பவே நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் கன்சியூமர் கிரேடில் லோக்கல் ஷாப்பில் நீங்கள் போய் வாங்கும்போது நான் விசாரித்தது வர எல்லா ஷோரூம்லையும், அதாவது ஹெச்பி, லினோவா, டெல்லுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஷோரூமில் உள்ள எல்லா லேப்டாப்லேயுமே 16GB வேரியன்ட் தான் மேக்ஸிமம் வச்சுருக்கிறாங்க. 8GB வேரியன்ட் அவங்களுக்கு ஸ்டாக் எப்போவா தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த விஷயத்தை கேட்டதும் வீட்டுக்கு வந்து டியர் டவுன் வீடியோஸ்லாம் பார்த்தேன் அந்த 16GB ரேம் வேரியண்ட்டுக்கு. அதில் எல்லாத்துலேயுமே சிங்கிள் ஸ்லாட்டில் 16GB ரேம் வர்றது மாதிரி தான் ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் டுவல் சேனலை ஆக்டிவேட் பண்ண முடியாது. உங்களோட ரேமோட ஃபுல் பொட்டன்ஷியலையும் உங்களால் யூஸ் பண்ண முடியாமல் போகும் அந்த மாதிரி நேரத்தில். மேலும் இந்த லேப்டாப்போட ரேம்ஸ் எல்லாம் ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரியான ஷாப்பில் கொஞ்சம் நம்பகத்தகமான பிராண்டான க்ரூசியல் மாதிரியான பிராண்ட்லேயே 3200 mAh உள்ள ரேமே உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், அதுவும் 2000 ரூபாய்க்கு. பட் இந்த 8GB ரேம் இருக்கக்கூடிய லேப்டாப்புக்கும் 16GB ரேம் இருக்கக்கூடிய லேப்டாப்புக்கும் ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 5000 வர டிஃப்ரென்ஸ் வருது. ஆக்சுவலாக அவங்க இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியான ரேம் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் க்ரூஷியல் பிராண்ட்லேருந்து வரக்கூடிய இந்த ரேம்ஸ்லாம் கூட மோசம்னு நம்மளால் சொல்லிட முடியாது. பிராண்ட் வைஸாக வேணால் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கலாமே ஒழிய பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக நல்ல பிராண்டட் ஒன் மாதிரி தான் அதுவும் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் லேப்டாப் வாங்கும்போது 16GB வேரியன்ட் வாங்கிடவே செய்யாதீங்க. காசும் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும், அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லையும் கொஞ்சம் இழப்பு ஏற்படும். அப்போ ப்ரோ 8GB ரேம் மட்டும் நான் வச்சுக்குவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் கொஞ்சம் தப்பான விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி எடிட்டிங்க்கு ரேம் தான் முக்கியமான விஷயமாக அமையுது. ஸோ கரண்ட் ஜென்ல இருக்கக்கூடிய அடாப்போட ஆப்ஸ் எல்லாம் 8GB அதிகமாக தான் ரேமை கன்சியூம் பண்ணுது. ஸோ 8GB அதிகமாக நீங்கள் ரேமை இன்க்ளூட் பண்ணும்போது தான் உங்களோட டைம் லைன் பெர்ஃபார்மன்ஸ்லையும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. கேமிங் சைடில் பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ண கேம்ஸ், அதாவது வந்து கொஞ்ச நாள் ஆன கேம்ஸுக்கு எல்லாத்துக்கும் 8GB ரேமே போதுமானது தான், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். பட் டூவல் சேனலில் 16GB யூஸ் பண்ணும்போது இன்னும் அதிகமான பெர்ஃபார்மன்ஸை கண்ணு கூட பார்க்குறது மாதிரி இருக்குது. அதனால் கண்டிப்பாக டூவல் சேனல் ட்ரை பண்ணுங்கள். அப்போ ப்ரோ நான் 16GB லேப்டாப்க்கு கூட ஒரு 16GB போட்டு 32GB மாற்றவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ரேம் வந்து யூஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. மேபி இன்னும் கொஞ்சம் ஹெவி பர்பஸுக்கு யூஸ் ஆகலாம். பட் பட்ஜெட் செக்மெண்ட்டை நீங்கள் நோட் பண்ணும்போது 8+8 ரேம் போடுறது தான் கொஞ்சம் நல்ல விஷயம் சொல்லி எனக்கு தோணுது. அண்ட் அதுக்கப்புறமா பார்க்க போகிற விஷயம் USB-C போர்ட். ஆக்சுவலாக இந்த விஷயத்தை போன ஜென் லேப்டாப் வாங்கும்போது கன்சிடர் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. பட் இந்த ஜென்னுக்கு கொஞ்சம் முக்கியமான விஷயமாக தான் இது இருக்குது, அதுவும் நோட்டபிள் பண்ண வேண்டிய ஒன்றாக இருக்குது. இந்த USB-C மூலமாகவே நிறைய விஷயங்களை உங்களால் பண்ண முடியும். உங்களோட மொபைல்லையும் சி போர்ட்டு தான் இருக்கக்கூடிய பட்சத்தில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். உங்கள் லேப்டாப் ஒரு சார்ஜிங் போர்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் டிஸ்பிளே போர்ட் கனெக்ஷனும் இப்போ வருது. டிஸ்பிளே போர்ட் 1.4 இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் உங்களால் ஹை ரிஃப்ரெஷ் ரேட்டில் உங்களால் எக்ஸ்டர்னல் மானிட்டரை கனெக்ட் பண்ணிக்க முடியும். HDMI மூலமாக கனெக்ட் பண்ணும்போது 120Hz தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் 144Hz 165Hz உங்களோட மானிட்டரில் இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் டிஸ்பிளே போர்ட்டை யூஸ் பண்ண வேண்டியது வரும். அதுக்கு உங்கள் லேப்டாப்லேயும் டிஸ்பிளே போர்ட் கனெக்ஷன் தேவைப்படும். இப்போ வரக்கூடிய எல்லா லேப்டாப்லேயுமே இந்த சி போர்ட் வச்சு தான் கொடுக்குறாங்க. ஆனால் அதில் டிஸ்பிளே போர்ட் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துலேயுமே கிடையாது, ஒரு சில லேப்டாப்பில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அதை நீங்கள் லேப் வாங்கும்போது அதில் சி போர்ட் இருக்குதான்னு மட்டும் சொல்லாமல் அது பக்கத்திலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டிஸ்பிளே போர்ட் இருக்குதான்னு. மேலும் அதோட ஸ்பீடும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதையும் சேர்த்து நீங்கள் பார்க்கணும். குறிப்பாக லெனோவோட ஐடியா பட் கேமிங் 3 லேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் சி போர்ட் இருக்கும். ஆனால் அது மூலமாக உங்களால் டிஸ்பிளேயும் கனெக்ட் பண்ண முடியாது, உங்களோட லேப்டாப்பையும் சார்ஜ் பண்ணிக்க முடியாது. ஓன்லி உங்களோட மொபைல்லேருந்து ஃபைல்ஸை மட்டும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். லாஸ்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் உங்கள் லேப்போட கூலிங் சிஸ்டத்தை
பட்ஜெட் வேரியன்ட்ல இதை பத்தி பேசுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். ஆனா லேப்டாப்ங்கிற பட்ஜெட்ல நீங்க பார்க்க வேண்டிய ரெண்டு விஷயம், ஒன்னு வாட் கன்சம்ஷன், ரெண்டாவது கூலிங் சிஸ்டம். கூலிங்காக ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. லேப்ல இருக்கக்கூடிய ஃபேனோட பிளேஸ்மெண்ட் கரெக்டா இருக்குதான்னு பாக்கணும். ஒன்னுக்கு ரெண்டு ஃபேனா கொடுக்கற பட்ஜெட்ல இன்னும் கொஞ்சம் நல்லாவே இந்த லேப்னால ஹீட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அதுல யூஸ் பண்ணிருக்க ஹீட் சிங் பைப்போட நீளமும் இந்த விஷயத்த பெஸ்டா மாத்தான் சொல்லலாம். ஹீட் எந்த அளவுக்கு கம்மியா ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களோட லேப்போட லைஃப் ஸ்பேமும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பட்ஜெட் லேப்ல மேக்ஸிமம் நான் பாக்குறது வென்டிலேஷனை பாட்டம் சைட்ல தான் கொடுக்கறாங்க. சோ தரையில இருந்து உங்க லேப் கொஞ்சம் எலவேட் ஆகுறது மாதிரி இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குங்க. அந்த ஃபேக்டரும் கொஞ்சம் ஹீட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுவோம். ஓகே கைஸ், நான் இந்த வீடியோல சொன்ன எல்லா விஷயத்தையும் மனசுல வச்சுக்கோங்க. இதுல சொன்ன ஒரு சில விஷயம் பட்ஜெட் கேமிங் லேப்டாப்னு சொன்ன 50,000 to 70,000 வரைதான் பொருந்தும். ஒரு சில விஷயம் எல்லா கேமிங் லேப்புக்குமே பொருந்தும் சொல்லலாம். இருந்தாலும் கூட இந்த செக்மெண்ட்ல போட்ட இந்த ரெண்டு வீடியோவையும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு ஒரு பட்ஜெட் கேமிங் லேப் வாங்கினீங்கன்னா மணி ஒர்த்தியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்துருச்சுன்னு சொல்லலாம். பை தி வே, ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்க பார்க்கலன்னா மேல ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன், எண்ட்லையும் அந்த வீடியோ வரும், கிளிக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சேனலுக்கு நியூ கேமரா வந்திருந்தீங்கன்னா சேனல்ல இதே மாதிரி ஏகப்பட்ட கேமிங் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் உங்களை இதே மாதிரி வேற ஒரு அடிபொலி வீடியோவில் மீட் பண்றேன். பீஸ்.